ஹாய் ஹலோ, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ராங்கா பண்ணுவோம். எப்போவுமே ஃப்ராங்கா பண்ணுவோம், அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருந்த திவ்யாவை தான் பார்த்துருக்கீங்க. பட் இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நீதான் என் பொன்வசந்தத்தோட கிளைமேக்ஸ். ஹாய் வணக்கம், நான் பங்கஜ் ஸ்ரவன் பேசுகிறேன். நீதான் என் பொன்வசந்தம் நல்லாவே தெரியும். டேவிட்க்கு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க தான் நாங்கள். இன்னையோட இந்த ப்ராஜெக்ட் முடியல. எங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன பிரேக்குன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் எங்களுக்கு ப்ரொடியூசர், எங்கள் டீம் எல்லாமே ரொம்ப பாண்டிங், நல்லா ஃபேமிலியாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். இந்த பங்கஜ் நாளைக்கு வேறு ஒரு ப்ராஜெக்டில் வேறு ஒரு நேமில் வரலாம். பட் இந்த டீமில் நான் எப்போயுமே இருப்பேன் அதுங்கிறத நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிக்கிறேன். நான் நீதான் என் ப்ராஜெக்ட் முடிஞ்சிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க. அடுத்தடுத்து ஃபர்தராக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தடுத்து நிறைய பண்ண போகிறோம். இந்த கம்பெனியை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் திவ்யா விஷ்வா எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜ்மித்ரன். ரகுபதினா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீதானே அந்த பொன்வசந்தங்கிற சீரியலில் ரகுபதிக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணேன். அது அப்படியே பின்னாடி காமெடியாக கேரக்டராக மாறிச்சு. காமெடிக்கு நெகட்டிவ் ரெண்டு கலந்து கலந்து பண்ணேன். உண்மையாமல் அந்த சீரியலை ஒர்க் பண்ணது நான் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறேன், பெருமையாகவும் இருக்குது. பொதுவாக ஒரு சீரியலுக்கு நல்ல ப்ரொடியூசர் அமைகிறது ரொம்ப கஷ்டம். இந்த சீரியலுக்கு ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் யாருக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. இந்த சீரியல் முடியுதுங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இவங்க மறுபடியும் நிறைய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். இப்போ வரைக்கும் நீங்க எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது ஈடாகாது. இன்னைக்கு ரொம்ப எமோஷனலான டே. ஏன்னா வந்து இன்னைக்கு கடைசி டே, எங்க ஷூட்டிங்கோட லாஸ்ட் டே. ஸோ இனிமே வந்து இந்த மாதிரி ஷூட்டிங் ஃபன் எல்லாம் இருக்காது, அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். என்எபிசியில் வந்து லைக்
ரொம்ப ஸ்பெஷல் சீரியல். ஏன்னா என்னாலயும் ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இந்த சீரியல் வந்தப்பறம் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே பிடிஎஸ் டாக்டர் அப்படி இருந்தேன். இந்த சீரியல் வந்தப்பறம் எனக்கும் முடியும் என்னால முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்தது. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து நம்ம திவ்யா அக்காக்கு, ப்ரொடியூசர் அக்காக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல செம காமெடி, நான் வந்து ஃபிராங்க சொல்லணும்னா ஓடி போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல வந்து நான் ஓடிட்டேன், நமக்கு இது ஆக்டிங் எல்லாம் செட் ஆகாது பண்ணு விட்டுருங்க அப்படின்னு நம்ம ஜனரல் ஓடிட்டேன் லிட்டலா. அதுக்கப்புறமேட்டு திவ்யா அக்கா தான் வந்து இல்ல உன்னால முடியும் நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஹோப் கொடுத்து லைக் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு லைக் அதுக்கப்புறம் டெய்லி நான் வந்து ஆக்டிங் கிளாஸ் வருவேன். ஆக்டிங் கிளாஸ் வந்து எனக்கு டெய்லி வீட்டு சாப்பாடு கொடுத்து, ஏன்னா அப்ப வீட்டு சாப்பாடு இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்ப வந்து எனக்கு ஆண்டியோட சாதம் சாப்பாடு வந்து எனக்கு அமிர்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல கரெக்டா நான் வந்து லேட்டா தான் வருவேன். அவ ஆடிஷன் வரல, ஆக்சுவலி ஆடிஷன் முடிஞ்சோடனே ஒரு 30 டேஸ் வந்து அவளுக்கு கோச்சிங் கிளாஸ் ஆக்டிங் கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் மாதிரி கொடுத்தோம். அதுக்கு டெய்லி வந்துருவாங்க. எதுக்கு கவலைப்படாதீங்க. பெட்டர் ப்ராஜெக்ட்ல இன்னும் நாங்க வந்து நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக உங்களை என்டர்டெயின் பண்ணுவோம். ஹாய் காய்ஸ், நான் உங்க ரம்யா. நீதான் என் பொன்வசந்தம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். திவ்யாக்கா, ஆண்டி, அப்புறம் இன்னும் நிறைய பேர் சேர்ந்தா எனக்கு வந்து இதை செலக்ட் பண்ணாங்க. எதுக்கு செலக்ட் பண்ணாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. பட் ஓகே, எனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்காங்க. என்டிபிவி வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். இன்ஃபேக்ட் நிஜமா எனக்கு வந்து ஆக்டிங்ல வந்து லைக் நிறைய எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஓரளவுக்கு நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது எண்ட் ஆகும் போது ஆல்மோஸ்ட் லைக் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் வில் ஆல்வேஸ் ஸ்டே க்ளோஸ் டு மை ஹார்ட். கண்டிப்பாக இங்கே நாங்கள் அவ்வளோ மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஷூட்டுங்கிறத விட நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு நல்ல பாண்ட் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்ன தான் இது ஷூட் எண்ட் ஆனாலுமே இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே இப்படியே தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஹாப்பி அண்ட் ஐ எம் பிளெஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் இப்ப நீங்க இவ்வளவு சோகமா பேசுறீங்க? நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் ஒண்ணா வர்க் பண்ண போறோம், ஏன் இவ்வளவு சோகம்? அழுவா வெரி ஸ்வீட். ஐயோ அழாதடி, சரி இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். என்ன லூசு, ஒரு மாசமா ஷூட் இருந்தாலும் வீட்டுல வந்து மம்மி எல்லாருமே மிஸ் பண்றோம். லைக் வந்து என்ன நாங்க இது சாப்பிட்டுருப்போம் சாப்பிட்டுருப்போம், திவ்யா கற்பாங்க, தர்ஷனா இருக்கோம், எல்லாரும் வருவோம் அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரே நிமிஷம் இருங்களேன், இது ஓகே. அம்மா சீரியஸாவே, எங்க எல்லாருக்குமே அம்மாவா இருந்து எங்க எல்லாரையுமே கவனிச்ச ஒரு தாய், அண்ட் அந்த தாயை பெத்த இந்த தாய், எங்க எல்லாருமே ஆக்சுவலா குழந்தைங்க மாதிரி பார்த்து பண்ணிட்டு போவோம். இது என்ன இதோட மாசம் ஒரு சீரியல் பண்ணுவோம் பண்றோம். கண்ணு வெச்சு லைட்டா கண்ணு வெச்சு நம்மளை விட்டு போகுதுன்னா அது எவ்வளவு கவலையா இருக்குங்கிறச்சு. முத என்னதான் இருந்தாலும் முதல் குழந்தை குழந்தைதான், ரெண்டாவது ப்ராஜெக்ட் பண்றோம் இல்ல. அதுல கலக்கியிருந்தாலும் டெலிவிஷன் அப்படின்னு வந்து மாசா உங்களை பெருசா காமிச்சு முதல் உங்களுக்கு ஆக்சுவலா இதான் முதல் குழந்தைன்னு சொல்லலாம். சோ அத பத்தின உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஆக்சுவலாக இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு என்னோட கரியரில். அண்ட் என்ன சொல்ல, இந்த ப்ராஜெக்ட் வரும்போது பயந்துட்டு அந்த ஃபஸ்ட் டேலாம் வந்துட்டு யார் என்ன எது ஒன்றுமே தெரில அன்டில் செகண்ட் திவ்யாக்காவை பார்க்குற வரைக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருந்ததே வேறு, ஆனால் அங்கே நடந்ததே வேறு டோட்டலாக. எனக்கு இது வரைக்கும் அந்த ப்ராஜெக்டில் போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுறோம், அங்கே கூட கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்லாம் தோணுதே இல்லை.
அக்கா ஃப்ரெண்டு ஆன்டி அங்கிள் அண்ணன் அப்படின்ற ஃபீல் தான் எப்போவுமே இருந்திருக்கு. ஸோ அந்த இது வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்படின்லாம் இல்லை, ஓவராலாகவே கண்டினியூ ஆச்சு. அண்ட் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது வேறு விதம், அண்ட் இப்போ ஜேர்னி முடியல, இது பிகினிங்காக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு இன்னும் பெருசாகும், இந்த பாண்ட் வந்து இன்னும் பெருசாகும்ன்றது வந்து எனக்கு கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருக்கு. அண்ட் எனக்கு எமோஷனலாம் பேச தெரியாதுங்க, எனக்குலாம் ஆளுக்கு ஒரு மாதிரிலாம் தெரியல, ஆனால் பட் உள்ளுக்குள்ளே உள்ள எமோஷன் அந்த ஃபீல் இருக்கு. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் என்ன இருந்தாலும் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் எனக்கு, அண்ட் இவ்வளோ நல்ல டீம் நல்ல ஃபேமிலி கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா, அதனால வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அண்ட் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இனிமேலாம் பெருசு பெருசாக நிறையா வருது. உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் காத்துட்டு இருக்குன்னு, எனக்கு இதுல இந்த இது மூலமா தான் இன்னொரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம் காத்துருக்குது தான் வந்து, அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன் அந்த விஷயத்த. அண்ட் வந்து இதெல்லாம் ஹாய், நான் தான் உங்க மான்சி பேசுறேன். ஸோ இன்னைக்கு தான் நீதான் என் பொன் வசந்தமோட லாஸ்ட் டே. இத்தனை நாள் எங்க எல்லாருக்காகவே சப்போர்ட் பண்ணி பிளஸ் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மான்சின்ற கேரக்டர் வந்து சும்மா ஒரு சீரியலில் கிடைக்குதுன்னு சொல்லி நான் எப்பவுமே பண்ணலை. நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி எப்பவுமே லீட் கிடைச்சாதான் கரெக்டாக இருக்கும்லாம் நினைக்காம ரொம்ப என்ஜாய் பண்ணி பிடிச்சு ரசித்து பண்ண ஒரு கேரக்டர். ஸோ அதை எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எங்கே போனாலுமே நல்ல ரீச் இருந்திருக்கு மான்சின்றது. அண்ட் என்இபிவியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருமே ஒரு சீரியலோ இல்லை ப்ராப்பராக ப்ரொடியூசரோ டிரெக்டர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததே இல்லை. வி ஆல் வி லைக் அ ஃபேமிலி, இன்க்ளூடிங் காஸ்ட்யூம் அண்ணாலேருந்து இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் அண்ணாலேருந்து இருக்கட்டும், ஹேர் ட்ரெஸ்ஸர், மேக்கப் அண்ணா, எல்லாருமே வி ஆல் வி லைக் அ ஃபேமிலி. வில் ரியலி மிஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஓவர் ஹியர், ஸ்பெஷலி விஸ்வானா, திவ்யா, சுப்பு, தர்ஷ்னா, லட்சுமி, தாயண்ணா. அண்ட் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவோம். இதுக்கு மேலேயும் நாங்கள் ஃபியூச்சர்லேயும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம், சேர்ந்து பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கும் நீங்கள் இதே மாதிரி ப்ளஸ் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணும். தேங்க்ஸ். என்ன நாள் தெரியுமா? மிகப்பெரிய கறி நாள். ஏன்னா நீதான் இந்த பொன்வசந்தம் ரொம்ப மனசுக்கு சீரியஸாகவே நிஜமாலே மனசுக்கு ரொம்ப பாரமாக இருக்கு. பிகாஸ் இதுதான் எனக்கு ஒரு பிரேக், என்னன்னா ஃபுல்லாக வில்லனாகவே பண்ணிட்டு புதுசாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லவனாக நடித்து வேற லெவலில் இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் பிரேக் கொடுத்தது. அது வந்து இனியோட முடியுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பாரமாக இருக்கு. கடந்த ஒரு ஒரு மாசமாவே மெசேஜ் அடிச்சுட்டே இருக்காங்க மக்கள்னா, ஏன் முடிக்கிறீங்க ஏன் முடிக்கிறீங்க, எனக்கு எது எங்க கையிலயா இருக்கு நிஜமாவே. எங்களுக்கு மட்டும் முடிக்கணும்னு ஆசையா என்ன சொல்லுங்க, என்ன அவ்வளவு திட்டி திட்டுறீங்களே, எவ்வளவு வலிக்குது தெரியுமா? உண்மையிலே ஒரு நடிகனா இருந்து எனக்கே அவ்வளவு வலிக்குது. ஆஸ் அ ப்ரொடியூசர் இவங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தை, அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேபி, அது வந்து முடியுதுன்னும் போது இதுக்கப்புறம் எவ்வளவு ப்ராஜெக்ட் வந்தாலும் நீதான் என் பொன் வசந்தம் மாதிரி வராது வராது. அது வந்து ஒரு பலத்த கனத்த இதயத்தோடு தான் இது வந்து முடிக்கிறோம். இது முடிக்கணும்னு சத்தியமாக சொல்கிறேன், யாருக்குமே ஆசை கிடையாது. அந்த நியூஸை கேள்விப்படும் போது நாலு பேர் சேர்ந்து சிறுப்பலட்ச மாதிரி இருந்துச்சு. வாட் டு டூ ஆல் நிதி, அது மிஸ் ஆகணும். இதே மாதிரி திருப்பி இன்னொரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ராஜெக்டோட சும்மா வேற லெவலில் களத்தில் இறங்க போகிறோம். இருந்தாலும் பொன் வசந்தம் மாதிரி இருக்காது, பட் அதோட நாங்கள் உங்களோட என்ன சொல்கிறது ஆசை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஜெக்டில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமாக இந்த நீதானே பொன் வசந்தம் டீமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த டீம் மாதிரி என்ன சொல்கிறது, இவங்க வந்து ஒர்க் பண்ணி பார்த்தா தான் தெரியும், இந்த டீம் மாதிரி அந்த டீம் இருக்காது. அவ்வளோ ஜாலியாக கேஷுவலாக ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாமே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். உண்மையிலே இது முடியுது அப்படின்றப்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எல்லாருமே. சீக்கிரம் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து நாங்கள் எல்லாம் இதே டீம் எல்லாமே மொத்தமாக வேலை செய்யணும். அதுதான் எங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது வந்து ஒரு டெக்னீஷியனு, ஒரு ப்ரொடியூசரு, ஒரு டைரக்டர் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் இங்கே இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, அம்மா அப்பா எல்லாம் கிடச்சி எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூ ஆல். கடந்த 3 வருஷமா நீதானே இந்தன் பொன் வசந்தம்ன்ற சீரியல்ல பலதரப்பட்ட தடைகளையும் தாண்டி நல்லபடியில் இது வரைக்கும் நடத்திட்டு வந்திருக்கிறோம். அவ்வளவு பிரச்சனையும் தாண்டி வந்துட்டோம், இன்னும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம் தான் ஆசைப்பட்டு இருந்தோம்.
ஆனால் எதுவும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அது முடிக்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை தான் கொடுக்குது. அந்த வருத்தம் எங்கள் டீமில் இருக்கிற காஸ்டியூமர், ப்ரொடக்ஷன், ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஏஜென்ட், டிரைவர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த வருத்தம் இருக்க தான் செய்யுது. மீண்டும் தொடராதான் அப்படின்ற மனசுக்குள்ளே எங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்து தெரிஞ்சு மீண்டும் பார்ப்போம். கடந்த இவ்வளோ நாளாக நாங்கள் எல்லாருமே நீதான பொன்வசனத்தில் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இவ்வளோ நாள் வேலை செஞ்சும் போது யார் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரே குடும்பமாக வேலை செஞ்சிருந்தோம். இவ்வளோ ஒரு அதிர்ச்சியான செய்தி திடீர்னு சீரியல் முடிக்கின்ற கட்டாயத்துக்கு வரும்போது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இது மேலும் மேலும் போகாதான்றது கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லாருமே காத்துட்ருந்தோம். இது சந்தர்ப்ப சூழ்நிலையே என்ன காரணம்னு தெரியல, அது முடிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஜி தமிழ் சீரியலில் காஸ்டியூமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா சீரியல் வந்து நல்லா போயிட்டுருந்தது, நல்லா போச்சு. நாங்கள் 3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா குடும்பமாக கூட்டு குடும்பமாக நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த டீம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதோடு எங்கள் ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா எங்களை நல்லா பார்த்துக்கிட்டார். எந்த இது குறையும் இல்லை எங்களுக்கு. எந்த ஒரு அதாவது ப்ரொடியூசர் மாதிரியும் மற்றவங்க மாதிரியும் இல்லை, அப்படி கூட்டு குடும்பமாக அப்படி பழகினோம். நாங்கள் எல்லோரும் கலந்து போல தான் பழகணும். நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. இது திடீர்னு தான் எனக்கு இது மாதிரி முடிய போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் போயிட்டுருக்கோம், நல்லா போயிட்டுருக்கோம், போகுதுன்னு சொல்ல எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அவர் கண்டிப்பாக வேறு ஒன்று ஆரம்பிப்பார். நிச்சயமாக அதில் காஸ்டியூமராக ஒர்க் பண்ணுவேன். நல்லா இருக்கணும். கண்டிப்பாக நான் அடுத்து சந்திக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆக்சுவலி எனக்கு மட்டும் இல்லை, என் டீமில் உள்ள எல்லாருக்குமே கஷ்டமான விஷயம். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வந்து நீங்கள் டைமிங் மாற்ற சொல்லி கேட்கக்கூடாதா, நீங்கள் ஏன் சீரியலை முடிக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி சீரியலை முடிக்கிறதோ டைமிங் மாற்றுறதோ ரெண்டுமே என் கையில் இல்லை. ஸோ அது ஒரு விஷயம் டிசைட் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட விஷயந்தான் எனக்குமே பொன்வசந்தம் முடிக்கிறதுல எந்தவித சந்தோஷமும் கிடையாது, 1% கூட. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா நீதானே பொன்வசந்தம். அண்ட் இதுக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். 2வது விஷயம் வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுல எனக்கு 0% கூட சந்தோஷம் கிடையாது. பட் நிறைய பேர் என்னை திட்டிங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி யூடியூப்லையும். பட் இது என் கையில் இல்லை, சாரி. உங்களை மாதிரியே தான் எனக்கும் இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆக்சுவலி டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம்னா அது நீதான் என் பொன்வசந்தம் முடிவுக்கு வர்றது தான். ஸோ என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமான விஷயம். இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் அடுத்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்டை நம்ம கண்டிப்பாக வேறு ஒரு ப்ராஜெக்டில் சந்திப்போம். NEPV 2 சாத்தியம் இல்லை, நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க. ஸோ NEPV 2 சாத்தியம் இல்லை இப்போதைக்கு. மேபி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் அதை பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.